வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அரசியலமைப்பின் முன்னேற்பாடுகள் தொடர்பிலான விவாத கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. புது குடியிருப்பு பிரதேச செயலருக்கு முன்பாக 9வது நாளாக தொடரும் போராட்டம். உலகின் மிகப்பெரிய அகதி முகாமை மூடும் அரசின் திட்டத்தை கென்யா உயர் நீதிமன்றம் தடுக்க உத்தரவு. அம்புள்ள கிரிக்கெட் மைதானத்தின் ஊழியர்களின் போராட்டத்துக்கு அரசு இணக்கம். இனி விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பின் முன்னேற்பாடுகள். புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பிலான விவாத கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் உபகுழுக்களின் அறிக்கை தொடர்பில் விவாதிக்கப்பட்டதுடன் தேர்தல் முறைமை, அதிகார பகிர்வு, நிறைவேற்று அதிகாரம், மாகாண முதலமைச்சர் மற்றும் ஆளுநர்களுக்கான அதிகார பகிர்வு தொடர்பிலும் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றது. போர்க்குற்ற விசாரணை, பொறுப்புக்கூறல் என்பவற்றோடு புதிய அரசியல் சாசனத்தினை இணைத்து பார்க்க முடியாதெனவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் காணி, சமயம், இலங்கையின் சுபாவம் எவ்வாறு புதிய அரசியல் சாசனத்தில் உள்வாங்கப்படல் வேண்டும் எனவும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அத்துடன் உருவாக்கப்படும் புதிய அரசியல் அமைப்பானது பன்முகப்படுத்தப்பட்ட வெளிப்படைத்தன்மையோடு அமைய வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலானது இலங்கையின் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அழகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதேவேளை சட்டத்தரணிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் ஆய்வாளர் குருபரன் மற்றும் அரசியல் ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலருக்கு முன்பாக தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் கேப்பாப்பளவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் 9வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் காணிகளை விடுவிப்பதற்கான போராட்டம் தொடரும் என இன்றும் தெரிவித்தனர். மேலும் காணி விடுவிக்கும் போதே தமது போராட்டமும் நிறுத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் மக்கள் இன்று 9வது நாளாகவும் போராடி வருகின்றனர். போராட்டம் தொடரும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய அகதி முகாமை மூடும் அரசாங்கத்தின் திட்டத்தை அந்த நாட்டு உயர் நீதிமன்றம் தடுத்து உத்தரவிட்டுள்ளது. சுமார் 260,000 சோமாலிய அகதிகள் வாழும் டடாப் முகாமை மூடும் திட்டம் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டது. இதற்கான கெடு நெருங்கிய போது வருகின்ற மே மாதம் வரை அது நீடிக்கப்பட்டது. எனினும் இந்த முடிவு துன்புறுத்தலுக்கு ஒப்பானது என்று உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் தீர்ப்பளித்துள்ளார். பாதுகாப்பு நடவடிக்கையாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. சோமாலியாவை தளமாக கொண்ட அல் சபாப் குழு இந்த அகதி முகாமில் இருந்தே உள்நாட்டில் தாக்குதல்களுக்கு திட்டம் தீட்டுகிறது என்று அரசு தரப்பு மேலும் கூறியது. சோமாலிய யுத்தத்தில் இருந்து தப்பி வருவோருக்கு அடைக்கலமாக 1991 டடாப் அகதி முகாம் அமைக்கப்பட்டது. இங்கு சிலர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர். டடாப் முகாமை மூடுவதற்கு எதிராக கென்ஜே மனித உரிமைக்கான தேசிய ஆணைக்குழு நீதிமன்றம் சென்றது. இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்துக்கு எதிரானதும் பாரபட்சம் கொண்டதென்றும் அந்த அமைப்பு வாதிட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கிரிக்கெட் மைதானத்தின் ஊழியர்கள் நடத்தி வருகின்ற போராட்டத்தை அடுத்து இலங்கை கிரிக்கெட் வாரிய தலைவர் திலங்கு சுமதிபால போராட்டம் நடத்துபவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்துள்ளார். இலங்கையில் அமைந்திருக்கும் தம்புள்ள கிரிக்கெட் மைதானத்தின் ஊழியர்கள் சில நாட்களாக தங்கள் பணி சம்பந்தமாக கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, தொழிலாளர் சட்டத்தின்படி ஊழியர் சமலாப நிதியம் போன்ற விடயங்களும் இனி சேர்க்கப்படும் எனவும் இலங்கையின் மாவட்ட கிரிக்கெட் சங்கங்களுடன் இணக்கமாக ஊழியர்கள் இருந்தால் அவர்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்படும் என்றும் சுமதிபாலு மேலும் தெரிவித்தார். உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் தம்புள்ள மைதான ஊழியர்களுக்கு இலங்கையில் உள்ள மற்றைய மைதான ஊழியர்களும் ஆதரவளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.